ஹைதராபாத் பிரியாணி தான் நம்ம கிட்ட ஸ்பெஷல். அதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் தேடி வந்துட்டு இங்க வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷவர்மாவோ ஒரு ஜூஸ் ஃப்ரீ, அது வந்துட்டு எந்த வெரைட்டியா இருந்தாலும் சரி. ரெகுலர் பிரியாணி வந்து 120 ப்ரோ, சுஸ்கா மட்டும் தான் 90 ருபீஸ் வரும். பார்பிக்கு பிரியாணி வந்து 170, டிக்கா பிரியாணி வந்து 150. அதுக்கு காம்ப்ளிமெண்டா ஜூஸ் வந்து ஹைதராபாத் ஸ்டைல், அது சூப்பர். அதை எக்ஸ்பெக்டே பண்ணல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி பண்றாங்க. சூப்பரா இருந்தது. பார்பிக்கு டிக்கா வாங்கினேன், டிஃபரெண்டா இருக்கு. இது வரைக்கும் ட்ரை பண்ணது. நம்ம பே பண்ற அமௌண்ட் கண்டிப்பான குவாலிட்டி இருக்கு, அண்ட் தென் டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருக்கு. ஈவினிங்ல ஒரு ஹைதராபாத் பிரியாணி கிடைக்குது அப்படின்றது இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. இன் ஈவினிங் நல்ல ஃபுல் லோட் ஆஃப் ஸ்டஃபிங். ஐயோ இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கா. அது எடுத்தா சிக்கன் ஸ்ட்ரைப் மாதிரி வருது. என்ன சுவை, என்ன சுவை, சமையான சுவை. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பண்ணிட்டு சொல்லி கேட்டீங்க, மொகப்பேர்லேருந்து பண்ணிட்டு இருக்க மக்களே. ஸோ மொகப்பேர் நம்ம நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு தரமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுட் ட்ரக் பண்ண வந்திருக்கோம். என்ன ஷாப் நேம் அப்படின்றத சொல்லிடுறேன், பீயிங் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ட்ரக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்பிக்யூ பிராண்ட், பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையான பிரியாணி லான்ச் பண்ணிருக்காங்க. 120 ருபீஸ்க்கு ஹைதராபாதி பிரியாணி, அதுவும் சாயங்கால நேரத்தில் ஹைதராபாதி பிரியாணி கிடைக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சுதான். சென்னையில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாரா சாப்பிட்றீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷாப் சரியாக பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆப்போசிட் டு டிஏவி ஸ்கூல் மொகப்பேர். அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்ல தான் அந்த ஷாப் இருக்குது. ஈவினிங் ஒரு 6-7 மணி வந்தீங்கன்னா அப்படியே ஜகஜோதியாக லைட்டு போட்டு ஜாலியாக வந்து அவரம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து சாப்பிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்கு வெரைட்டிஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஷவர்மா வாங்கினாலும் சரி, காம்போஸ் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஓரியன்டாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த கான்செப்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓனர் இருக்காங்க, அண்ட் ஷாப் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது. அவங்கள்ட்ட பேசிட்டு கடை பற்றி கேட்டு சொல்கிறேன். அண்ட் நிறைய பப்ளிக் இருக்காங்க, எல்லார்ட்டையும் ரிவ்யூ வாங்கிறேன். நானும் சாப்பிட்டு சந்தோஷமாக போயிட்டு போகிறது முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் எப்படிங்கிறேன். சரிங்களா, வாங்க வீடியோவில் போலாம். இப்போ ஒரு 7 மந்த்ஸாக இருக்குது பீயிங் பார்பிக்யூன்னு போட்டிருக்கோம். ட்ரக் வந்துட்டு ஒரு ஐடியாவில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் பண்ணது. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருந்தோம், பட் பப்ளிக் போய் சேர்கிறதுக்காக ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அதில் எங்களுக்கு வந்துட்டு முகப்பேர் மக்கள் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்து எங்களை ஐப் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ தூரத்துக்கு. அவங்களுக்கு தான் முக்கால்வாசி தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வந்துட்டு அதனால தான் நாங்கள் ஆஃபர்ஸில் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறையா பேர் வந்துட்டு இது வாங்கினா அது ஆஃபர் அப்படி இப்படின்னு நிறைய கேட்பாங்க. நம்ம கொடுக்குறதுல வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல் வெரைட்டி ஷவர்மாவில் வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு காம்போவாக கொடுத்துருவோம் ப்ரோ. ஒரு ஷவர்மாவோனா ஒரு ஒரு ஜூஸ் ஃப்ரீ, ஓகேங்களா. அது வந்துட்டு எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி, 80 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 150 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட ஷவர்மா. அதில் ஸ்பெஷல் இருக்குது, பிளேட் இருக்குது, ரோல்ஸ் இருக்குது, அது மாதிரிலாம் வரும் வெரைட்டிஸில். எல்லாத்துக்குமே கூல் ட்ரிங்க்ஸ், எல்லாத்துக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் வந்துடும். வேறு என்னெல்லாம் ஆஃபர் இருக்கு? பார்பிக்யூ பிரியாணி இருக்குது ப்ரோ, அதுதான் ப்ரோ நம்மகிட்ட. ஹைதராபாத் பிரியாணி தான் நம்மகிட்ட ஸ்பெஷல் இருக்கிறதுலையே ஓவரால். அதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் தேடி வந்துட்டு இங்கே வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க ப்ரோ. 5 o'clock நாங்கள் இங்கே வருவோம். 5 o'clock ஒரு 6:30 ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு 6:30 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா டைமும் இருக்கும், சைக்ளோன் மட்டும்தான் லீவ் இருக்கும். ஓகே, வெதர் கண்டிஷன் மட்டும் பார்த்துட்டு மிச்சம் எல்லாம் நம்ம பண்ணலாம். அப்படி நான் कांटेक्ट நம்பர் கீழ போட்டுறேன், பாத்து கால் பண்ணிட்டு வந்துருவாங்க. சோ இதுல இருந்து என்னெல்லாம் மெயின் மெயின் கோர்சஸ் உங்ககிட்ட இருக்கு ப்ரோ? வெரைட்டிஸ் இருக்கு, 4 வெரைட்டிஸ் இருக்கு நம்ம. அல்ஃபாம், அரியாலி, பெப்பர், சில்லி. இதுல வந்து நம்ம பார்பிக்யூ பிரியாணியும் குடுக்குறோம், தனியா வந்து பார்பிக்யூ ப்ரொவைட் பண்றோம். அவங்களோட சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரியாணி அவங்க வாங்குனாங்கன்னா இப்போ அவங்களோட சாய்ஸ் வந்துட்டு எது கேக்குறாங்களோ அதோட ஃப்ளேவர் வந்து நம்ம குடுக்குற மாதிரி இருக்கும். 4 ஃப்ளேவர்ல எது வேணாலும் குடுக்கலாம். டிக்கா பிரியாணின்னு ஒன்னு பண்றீங்க? ஆமா ப்ரோ, அது வந்து 3 ஃப்ளேவர் டிக்கா ப்ரோ. 3 ஃப்ளேவர் டிக்கா வந்து 5 பீசஸ் வரும், எல்லாமே வந்துட்டு கலந்த மாதிரி வரும். பிளைன் ஹைதராபாத் பிரியாணி ஒரு ஜூஸ், அதுக்கும் காம்ப்ளிமெண்டா ஜூஸ் வந்துடும். பார்பிக்யூ பிரியாணிக்கும் ஜூஸ் வந்துடும், இதுக்கும் ஜூஸ் வந்துடும். சாயங்கால பிரியாணின்றது எப்படி, எந்த இடத்துல தோணுச்சு? நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ப்ரோ, நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த டைம்ல எல்லாம் பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன் டைம்ல தான் மோஸ்ட்லி வந்துட்டு கிடைக்குமே, நைட் டைம்ல கிடைக்குமா தெரியல. மிட் நைட்ல டைம்ல இருக்க மாட்டாங்க, கரெக்ட் தான். நம்ம ஒரு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியால பண்ணது, அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. சோ ஒரு பிரியாணின்றது என்ன காஸ்ட் பண்ணு? ரெகுலர் பிரியாணி வந்து 120 ப்ரோ. என்னலாம் வரும்? சிக்கன் பிரியாணி, ஹைதராபாத் சிக்கன் பிளைன் பிரியாணி வந்து, எக் வந்துரும், சிக்கன் பிரியாணி வந்துரும், ஓகேங்களா. சுஸ்கா மட்டும் தான் 90 ருபீஸ் வரும். ஓகே, பிரியாணி பார்பிக்யூ பிரியாணி வந்து 170, டிக்கா பிரியாணி வந்து 150. இப்போ தனித்தனியாக வாங்கினா அவங்களுக்கு வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இருந்தாலும் லாஸ்ட் தான், சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம்ல. அதனால ஆனால் அந்த கடைசியாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் கொடுத்துருக்கு. ஆமாம், ஒரு ஷீக் கபாப் இருக்கு, ஓகே, டிக்கா இருக்கு, அரியாலி டிக்கா, மலை டிக்கா, சில்லி டிக்கா இருக்கு. அதெல்லாம் 100 ருபீஸ் ஸ்டார்ட் அப் ஒரு பிளேட், ஒரு பிளேட் 100 ருபீஸ். அந்த மாதிரி கபாப், ஷீ கபாப் 100 தான். ஓகே, சிக்கன் மட்டும் மட்டும். ஆமாம், சிக்கன் மட்டும் தான், எல்லாமே அலால் தான் ப்ரோ. அப்புறம் சீ ஃபுட்ல பாபிக்கு பண்ணிட்டு ப்ரோ, ஸ்டார்டிங்ல வந்து பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ, அதுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நாங்கள் திருப்போம், சீக்கிரமா சூன் வில் பி லான்ச். அண்ட் ஓகே ப்ரோ, உங்கள் ஷாப்போட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கு, லேண்ட்மார்க்? கரெக்டாக முகப்பேர் ப்ரோ, முகப்பேர் டிஏவி ஆப்போசிட், டிஏவி ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்கு. ஆமாம், டிஏவி ஸ்கூல், டிஏவி ஸ்கூல் என்ட்ரன்ஸுக்கு நேராக ஆப்போசிட். ஆ, நேராக ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, என்ன டைம்ல இருந்து என்ன டைம் ஷாப் இருக்கு? 6 o'clock 11, எல்லாமே எல்லா டைமில் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஹைதராபாத்
பிடிச்ச பீஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. ஆறு ஏழு பேர் சேர்ந்து சாப்பிட்டீங்க? ஆமா. வர்த்தா இருக்கா ப்ரோ? ஆ வர்த்துதான் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பயங்கரமா இருக்கேன். மனிதரா இருக்கிறப்பா வந்துட்டேன். பயங்கரமா இருக்கேன். பார்பிக்யூ பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ப்ரோ. பார்பிக்யூ பீஸ் சாப்பிட்டு பெரிய இருந்தது. அப்புறம் பிரியாணி வந்துட்டு நார்மலா நம்ம மிக்ஸ்டா இல்லாம அந்த ரைஸ் தனியா அந்த தக்காளி ஹைதராபாதி ஸ்டைல். ஆ ஹைதராபாதி ஸ்டைல். அது சூப்பர். அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி பண்றாங்க. அது சூப்பரா இருந்தது. அது நான் ஷவர்மா சாப்பிட்டேன் ஏற்கனவே. இங்க ஒரு வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணேன். பக்கத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ முடிச்ச உடனே வந்து சாப்பிட்டேன். ஜாலியாக சாப்பிட்டேன். அண்ட் வந்து நான் ஷவர்மா என்ன வாங்கினாலும் ஒரு 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 ட்ரிங்க் ஒன்று காம்ப்ளிமெண்ட் தான் தந்தாங்களா? தந்தாங்க. நம்ம பே பண்ணுற அமௌண்ட் கண்டிப்பான குவாலிட்டி இருக்குது. அண்ட் தென் டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருக்குது. நார்மலான ஒரு ஷாப்பில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதோட அதிகமாகவே இருக்குது. அதை விட பெட்டராகவே இருக்கும். மக்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ப்ரோ நம்ம சேனல் எவ்வளோ? சார் நான் சிக்ஸ் மந்த் பார்க்குறேன். அண்ட் இந்த ஷாப் எப்படி தெரியும் சார்? தான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். நான் வந்து இங்கே தான் இருக்கு. முகப்பேர் அப்படி வர ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்லாமே. பயங்கரமாக இருக்கும். சார் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிரியாணி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ட்ரை பண்ண வேண்டியது. ஆ 128. ஓகே, ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, டேஸ்ட் வைஸ் ஓகே. எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஓகே தான் ப்ரோ, நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெகுலராக இல்லை, ஹைதராபாத் ஸ்டைல் கிடைக்காது. ஓகே, ஆனால் 120 வேல்யூ. 120 வேல்யூ. பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ரெண்டு பேர் சாப்பிட்றீங்க. என்ன இருக்கு அப்படின்றது ஒரு பிரியாணி வாங்கினா நீங்க ஒரு பீஸ் இருக்கு. ரெண்டு பீஸோட வருது மக்களே. ஒரு ரெண்டு பீஸோட வருது. முட்டை வருது ரெண்டு. அங்கேயும் ஒன்று இருக்கு போலயா? மூணு பீஸா? அங்கேயும் ஒரு பீஸ். அழகாக ஒரு ரெண்டு பெரிய பீஸ், ஒரு சின்ன பீஸ் போல ஒரு மூணு பீஸ் வருது. அது மாதிரி முட்டை இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சிக்கன் சால்னா கொடுக்குறாங்க. அண்ட் வந்து வெங்காயம் இது மூணும் சேர்ந்து வருது. எல்லாம் சேர்ந்து ஒரு 120 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா பிரியாணி. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் டிக்கா வருது. இது வந்து ஃபுல்லாக வெறும் பிரியாணி மட்டுமே இருக்குமா? இது வாங்கியிருக்கோம். நம்ம இதையும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பாபிக்யூ பிரியாணி. ஒரு தரமான ஒரு தொடப்பு சுற்றி நடுவில் வச்சு அதை சுற்றி வந்து ரைஸை போட்டு வெங்காயத்தை வச்சு அதே மாதிரியே வந்து இங்கேயே வந்து அந்த வாட் இஸ் த சிக்கனையும் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்காக ஷவர்மா வாங்கியிருக்கேன். இந்த 80 ருபீஸ் ஷவர்மாக்கு இந்த மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி காம்போவாக நீங்கள் பிரியாணி வாங்கும் போதும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும் மக்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாபிக்யூவில் 4 வெரைட்டிஸ் வாங்கியிருக்கேன். ஹரியாலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி, இது வந்து அல்ஃபாம் பாபிக்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பாபிக்யூ, இது இருக்குது மக்களே. அதே மாதிரி இந்த பிளேட்டுக்கு வந்தீங்கன்னா சீக்க பாபு, இது சிக்கன் சீக்க பாபு. பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லா உடனே டெம்ட் ஆகுது அந்த மாதிரி இருக்குது. அதில் இங்கே இருக்க டிக்கா ஐட்டம் வந்து நம்ம இதுலேயும் வச்சு வாங்கிடுவோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ஒன்று ஒன்று நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். வில் கோ திஸ். இது போவோம். ஈவினிங்கில் ஒரு ஹைதராபாதி பிரியாணி கிடைக்கும் போது இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு 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 புது ட்ரை தான். ஏன்னா நான் இது ஒரு பிரியாணிலாம் பண்ணியிருக்கேன் சென்னையில். பட் ஈவினிங்கில் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஈவினிங்கில் ஒரு ஹைதராபாதி பிரியாணி கிடைக்குது அப்படின்றது இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ இன் ஈவினிங். எஸ், இதை வாங்க சாப்பிடுவோம். அழகாக நல்லா மசாலாவை போட்டு இப்படி அழகாக பிரட்டி கொடுத்து அதை நம்ம ஒரு பிரியாணி கலரில் கொண்டு வந்து அந்த பிரியாணியை பொத்தனாப்பில் தூக்கி ட்ரை பண்ணுவோம். ஆஹா, நல்லாயிருக்கப்பா. பொதுவாக ஹைதராபாதி பிரியாணி வந்து லேயர் லேயர் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் மேலே போனாலும் கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகும். இல்லை வந்து ட்ரைனஸ் ஃபீல் ஆகும். நல்ல வெட்னஸோடு இருக்குது. சாப்பிட நல்லா இருக்குது. சால்னா கொஞ்சம் அப்படி இறங்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா தனியாக தெரிஞ்சு மாதிரி நல்லா இருக்குது சாப்பிட. ம், வா கால் கால் இங்கே பாருங்கள். காலை தலைகளை பிடிச்சிருக்கேன். சாப்பிடுவோம் வாங்க. சிக்கன் லெக்கு, சிக்கன் லெக்கு தான் மக்கள். என்ன தான் இருந்தாலும் அந்த லெக்குலேருந்து வர டேஸ்ட்டு அந்த லேயர் லேயராக உடையும். இந்த மாதிரி அழகாக அப்படி உடஞ்சி வரும். உடஞ்சி வர டேஸ்ட்டு தனி தான். அதுவும் அந்த ஹைதராபாதி மசாலா மிக்ஸோடு சேர்ந்து வரும்போது அதுலேயே நமக்கு ஃப்ளேவர் கிடச்சி தான். அந்த பாபிக்யூ இல்லாமல் கூட நம்மளால் சாப்பிட முடியும். பட் ஸ்டில் பாபிக்யூ நம்ம சாப்பிடுவேன். ஏன்னா அது பிடிக்கும். அதனால தான். ஆஹா, நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்கும். என்ன நாளாக பிரியாணி சாப்பிட்லேன்னு ஃபீலிங்கில் இருந்தேன். நீ தேர்ந்துச்சு நல்லா இருக்கு மாதிரி ஒரு 120 ருபீஸ்க்கு ஒரு நல்ல பிரியாணி. இட்ஸ் ஒர்க் ஃபார் த ப்ரைஸ். அந்த மாதிரி கொடுக்குற காசுக்கு தாண்டியே ஒர்த்து. அடுத்ததாக நம்ம சாப்பிட போகிறது ஷவர்மா. ஷவர்மா வந்து ஆக்சுவலி ரோல் 80 ருபீஸ். இதில் என்னென்னா ஸ்டஃபிங் நிறைய வைக்கிறாங்க. நான் பார்த்தேன் மேக்கிங்கில் நல்ல ஃபுல் லோட் ஆஃப் ஸ்டஃபிங் பாருங்கள். ஐயோ, பயங்கரமாக இருக்கா? அதை சாப்பிடும். இல்லை மீட்டும் சரியும் மயமும் சரியும் நல்லா லோடாக போட்டுருக்காங்க. ஷவர்மா வந்து நல்லா ப்ராப்பர் குக்காக இருந்தால் அது டேஸ்ட் ஆகி நல்ல ப்ராப்பராக குக்காக இருக்கா. நல்லா டீப்பாக குக்காகி ரோஸ்ட் ஆகி அந்த சிக்கனோட மயோ சேரும் போது செவன்லி ஷவர்மா நல்லா இருக்குது. நார்மலாக சென்னையில் ஷவர்மா கண்ணீர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது. நம்ம அடுத்ததாக சாப்பிட போகிறது டிக்கா பிரியாணி. கம். ஸோ வெறும் டிக்கா பிரியாணினா ஆல்ரெடி பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பண்ண போகிறேன்? பச்சையில் கொஞ்சம், ரெட் பாயில் கொஞ்சம், ஒயிட் பாயில் கொஞ்சம். தேசிய ஒருமைப்பாடு பார்த்துக்கங்க. சிகப்பு, வெள்ளை, பச்சை. மேலே அந்த பீஸ் ரைஸ் அள்ளி வச்சு இப்படியே தூக்கி இப்படி சாப்பிடணும்ல டிக்கா பிரியாணி. இங்கே பாருங்க. ஆஹா, டிக்காவோட ஃப்ளேவர் அண்ட் ஸ்பைசஸ் வந்து உள்ள பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா தனியாக தெரியும்.
அது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. வெயிட் அல்பாம் நினைக்கும் என்ன சுவை, என்ன சுவை, செமையான சுவை, நல்ல டேஸ்ட்பா, சூப்பராக இருக்குது. ஆ அடுத்ததா பார்பிக்யூ பிரியாணி எடுத்துருவோம். பாருங்க லைட் உள்ள தெருதுப்பா, செம்மையாக இருக்குதுப்பா. அது எடுத்தா சிக்கன் ஸ்ட்ரைப் மாதிரி வருது. அது எடுத்து மைனஸில் தொட்டு சாப்பிட்றேன். மைனஸில் தொட்டு பிரியாணியை வச்சு எப்படி உள்ளே போகணும்னு தெரில, வைக்கிறேன் அப்படியே. இந்த பீஸோட சாப்பிடும் போது டேஸ்ட் செம்மையாக இருக்குது. நல்லா டீப்பாக ரோஸ்ட்டாக இருக்குது. பாபிக்கு ஒன்றும் நீங்கள் ரெகுலராக வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடும்போது அந்த பீஸ் வந்து நல்ல ஒரு மாதிரி டெண்டரே ஜூஸியாக வைப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோஸ்டாட, நல்ல ஒரு ரோஸ்டட், அது மேலே வந்து ஒரு ஆயில் டீப் ரோஸ்டட் மாதிரி இருக்கும். மக்களே தந்தூர் ரோஸ்டட் உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபயரில் பண்ணுறது. அதோட டேஸ்ட்டு வேறு தாங்க, அந்த ஃப்ளேவரோட இருக்குது, நல்லாயிருக்கு. ஹரியாலி இருக்குது பார்த்தியா, பிரியாணி க்ரீன், சாரி க்ரீன் சிக்கன் சீரியஸ், இது ஹரியாலி சிக்கன் சில்லு வந்து நிறைய கடையில் வந்து போட்டு ரொம்ப பச்சையாக்கிடுவாங்க. இது பரவாயில்ல, ஓரளவுக்கு அவங்களுக்கு நார்மலாக இருக்குங்க. மைனஸில் தொட்டு நான் ட்ரை பண்ணுவோம். க்ரீன் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இது ஒரு மாதிரி அந்த மின்ட்டி டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் தெரியுது. அண்ட் மயோ வைக்கும் போது ரெண்டு சேரும் போது மயோவில் கொஞ்சம் பெப்பர் போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. இதுலேயே இல்லை பெப்பர் இருக்கான்னு தெரில. ஒரு சின்ன ஸ்பைஸ் தெரியுது, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. அது வாங்க இது சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா பாருங்கள். அந்த ஒரு நிறைய கடையில் வந்து பாபிக்கு பிச்சு அந்த மாதிரி பிக்க முடியாது. அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், ஒரு சிலர் வந்து வேகாமல் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். இது நல்லா ப்ராப்பராக குக்காக இருக்குது, நல்லாயிருக்கு. வாங்க இதுலேயும் நம்ம சட்டியும் மயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே தூக்கி ஒரு டைல் பார்த்துருவோம். இதுவும் நல்லாயிருக்கு. பட் எனக்கு ஹரியாலி ரொம்ப பிடிச்சி, இதை விட எனக்கு ஹரியாலி ரொம்ப பிடிச்சி. ஹரியாலி தரமாக இருக்கும். செகண்ட் ரேங்க் யாருன்னு கேட்டிங்கன்னா பெப்பர் இருக்குது, தேர்ட் ரேங்க் ஸ்பைசி. ஓகே எனக்கு ஹரியாலி ரொம்ப பிடிச்சி, நீங்கள் ட்ரை பண்ண முடியும் சொல்லுங்கள். எடுத்துக்கோங்க. அடுத்து இது ஒன்று பாருங்க, இந்த கலர் ஒன்று சட்னி சேர்த்த மாதிரி எடுத்துக்கோங்கம்மா. வேணுமா பெப்பர் அண்ட் ஒரு சீசி டேஸ்ட் தெரியுது, நல்லாயிருக்கு. பட் ஹரியாலி இஸ் த டாப் மோஸ்ட். எல்லாமே ஈக்குவலி குட், பட் தட்ஸ் அ டாப் மோஸ்ட். நல்லாயிருக்கு. ஆல்ரெடி நம்ம டிக்காலாம் சாப்பிட்டோம், அதனால் சீக்க பார்ப்போம். நீங்கள் சாப்பிடுவோம் பாருங்கள். ஒரு வாட்டி பச்சை தவணும், ஒரு வாட்டி ஒயிட்டில் தவணும், ரெண்டு சாப்பிடுவோம். ஓகே க்ரீனோட, ஓகே க்ரீனோட ட்ரை பண்ணுவோம். சட்னியோட தயிர் புளிப்பு அண்ட் லெமன் அண்ட் புதினாவோட டேஸ்ட்டோட இதோட ஒரு மாதிரி அந்த மீட்டி சால்ட்டி டேஸ்ட் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மைனஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. மைனஸ் வந்து ஒரு சில கடையெல்லாம் எல்லோவாக இருக்கும். ஆக்சுவலி மைனஸ்ன்றது நீங்கள் ஹெல்த்தியில் இருந்து தான் கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். மைனஸ் வந்து அந்த எல்லோ ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் ஃபார்ம் இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மைனஸ், அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் சாப்பிட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு ட்ரிங்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி மஸ்ட், ஹைதராபாதி பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரியாணி கிடைக்கிறது சார். இந்த மொகப்பேரில் மொகப்பேர் வந்து இந்த ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். பட் பிரியாணி நான் பார்த்ததுதான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைதராபாதி பிரியாணி கிடைக்குது. மறக்காமல் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் சொல்லுங்கள், மறக்காம மஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்கள் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்டோம், பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பாபிக்கு வெரைட்டி ஷவர்மா எல்லாமே இருக்குது. அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அது எல்லாம் இருக்குன்றதை கீழே ரேட்டோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். வந்து என்னென்ன மெனு இருக்குன்றதை பார்த்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அதுமாதிரி பிரதர் சொல்லியிருப்பாரு, சீ ஃபுட் வந்து கூடிய விரைவில் சீக்கிரமாக அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. வந்து நீங்கள் வரவங்க வந்து சீ ஃபுட் வேணால் கால் பண்ணி கேட்டுவாங்க இருக்காங்க. ஏன்னா டைகர் ப்ரான்ஸு இந்த ஃபிஷ் ஃபில்லெட் இதெல்லாம் கூட போடுவாங்களாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இல்லை, அதனால் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். பட் பிரியாணி சம ஒர்த்தாக வந்து 120 ருபீஸ் வந்து ரொம்ப ஒர்த்தான பிரியாணி, நல்ல பிரியாணி. அதே மாதிரி லொக்கேஷன் இன்னொரு அடி ஒன்று சொல்லிக்கிறேன். மொகப்பேர் டிஏவி ஸ்கூல் டேரக்ட் ஆப்போசிட்டில் கடை இருக்குது. லேண்ட்மார்க் மேப் லொக்கேஷன்லாம் நான் கீழே போட்டு விட்றேன். வந்து ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக போவோம், சரிங்களா? சட்டில் இருந்து வாய்ஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புட நான் பக்கோட பாய்ஸ் தரோம். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.